بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا شفينا حبيبنا نبينا مولانا مرشدنا محمد وعلى اله سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. الصلاه والسلام عليك يا سيدي يا مرشدي يا رسول الله يا حبيب الله يا نبي الله يا نور الله يا نور من نور الله صلى الله تعالى عليه واله وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته. இறைநேசச் நேசச் செல்வர்களின் வாழ்விலே ஹஜ்ரத் ஷேக் ஜுன்னுன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு அருமையான சம்பவம் அவர்களே கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் ஷேக் ஜுன்னுன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, நான் ஒரு நாள் காபாவினுள் நுழைந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு தூணிற்கு அருகில் ஒரு இளைஞர், ஒரு ஃபக்கீரான துர்வேஷான சூஃபியான ஒரு வந்து வாலிபர் வந்து படுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிட்ட வந்து நான் போனேன். கிட்ட போகும்பொழுது அவர்களுடைய ஹல்பு, அவர்களுடைய இதயம் வந்து அழுது கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஜுனுன் மிஸ்ரி அலைஹி ரஹ்மா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நான் வந்து அவங்களுக்கு வந்து சலாம் சொன்னேன். அதுக்கு வந்து அந்த துர்வேஷான அந்த ஃபக்கீரான அந்த இளைஞர் சலாமுக்கு வந்து பதில் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து அந்த துர்வேஷான அந்த இளைஞர் வந்து இறைப்பாதையில் செல்கின்ற ஒரு ஏழை பக்தன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் வந்து சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு நானும் உங்களை போன்றுதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது கேட்டுட்டு அந்த ஃபக்கீரான அந்த துர்வேஷான அந்த சூஃபியான இளைஞர் வந்து அழ வந்து ஆரம்பிச்சிட்டார். அவர் அழுறதை பார்த்து எனக்கும் வந்து அழுகை வந்தது. நான் அழுறதை பார்த்து அந்த ஃபக்கீரான துர்வேஷ் அந்த இளைஞர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நீ அதுக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நானும் நீங்களும் ஒரே பாதையில் செல்கின்ற பயணிகள் தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜுனுன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு அந்த துர்வேஷான அந்த ஃபக்கீரான அந்த சூஃபியான இளைஞர் உரத்த ரொம்ப பெரிய சத்தத்தில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது அவங்களுடைய உயிர் வந்து உடலை விட்டு வந்து பிரிந்து இருந்தது. சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ஜுனுன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து என்கிட்ட இருந்த ஒரு சாதரை, ஒரு போர்வையை வந்து அவங்க உடல் மேலே வந்து போத்திட்டு இவங்க கஃன் தஃன் செய்யணுமே அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து கஃனை வந்து வாங்க வந்து கடைக்கு போனேன். கஃனை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட்டு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே வந்து அந்த ஃபக்கீரான இளைஞரான அந்த இறைநேச செல்வரான அவர்களின் உடல் வந்து அங்கே வந்து இல்லை. அப்போது அங்கேயும் இங்கேயும் நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அப்போது அசரீரி குரல் வந்து ஒன்று வந்து கேட்டது. என்ன அசரீரி குரல் என்றால், ஓ ஜுன்னூனே, இந்த ஃபக்கீர், இந்த துர்வேஷ், இந்த ஆஷிக்கின் இறைநேசரின் வாழ்க்கையில் ஷைத்தான் இவரை தேடினான், ஆனால் அடைய முடியவில்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது, நரகத்தின் மாலிக் இந்த இளைஞரை, இந்த ஃபக்கீரான இளைஞரை தேடினார், அடைய முடியவில்லை. சொர்க்கத்து ரிஸ்வானும் இந்த இளைஞரை தேடினார், ஆனால் அடைய முடியவில்லை என்று அசரீரி குரல் வந்து கேட்டது. அது கேட்டுட்டு ஜுனுன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கேட்டேன், இப்பொழுது அந்த இளைஞர் எங்கு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பதில் அசரீரி குரல் என்ன வந்தது அப்படின்னா, அல்லாவின் பெயரில் வைத்துள்ள அளவற்ற பாசம் நேசத்தினால் அன்பினால் மற்றும் வணக்க வழிபாடுகளினால் மற்றும் தௌபாவின் காரணத்தினால் அந்த இளைஞர் தன்னுடைய ரப்பான அல்லாவின் சந்நிதானத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பதில்லா அசரீர் குரல் வந்து வந்தது. சுபஹானல்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் இறை நேசர்களின், துர்வேஷ்களின், ஃபக்கீர்மார்களின் அகமியங்களை, அவர்களுடைய மேன்மைகளை அறியக்கூடிய நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.